நாட்டின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து எல்லை உட்கட்டமைப்பை மேம்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஹிமாச்சலப்பிரதேச மாநிலம் ரோத்தங்கில் மணாலி லே பகுதியை இணைக்கக்கூடிய உலகிலேயே மிக நீளமான அடல் சுரங்கப்பாதையை பிரதமர் திரு மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்த சுரங்கப்பாதை பொறியியல் விந்தை எனவும் அவர் தெரிவித்தார் மணாலி லே பகுதியை இணைக்கக்கூடிய உலகின் மிக நீளமான அடல் சுரங்கப்பாதையை பிரதமர் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார் இதற்காக இன்று காலை சஸ்ஸி விமான நிலையம் வந்த அவரை பிரதேச முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர் மற்றும் அதிகாரிகள் வரவேற்றனர் சிம்லா லே நெடுஞ்சாலையில் மனாலியிலிருந்து ரோத்தங்கில் உள்ள லஹோல்ஸ்பிட்டி வரை ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலான இந்த சுரங்கப்பாதை சுமார் மூவாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சுரங்கப்பாதை கடல் மட்டத்திலிருந்து சுமார் பத்தாயிரம் அடி உயரத்தில் அதிநவீன பாதுகாப்பு வசதிகள் கண்காணிப்பு தீ தடுப்பு வசதிகள் தொலைபேசி இணைப்பு அவசரகால வெளியேறும் பாதை மற்றும் சிசிடிவி கேமராக்கள் வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சுரங்கப்பாதையை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்து அதில் இடம்பெற்றுள்ள நவீன வசதிகளை பார்வையிட்டார் அக்டோபர் பிரதமருடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர் மற்றும் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இன்று திறக்கப்பட்டுள்ள சுரங்கப்பாதை பணிகளை நிறைவு செய்ய இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டு வரை பிடிக்கும் என்று வல்லுநர்கள் கூறிய நிலையில் இருபத்தாறு ஆண்டுகளில் நிறைவேற்ற வேண்டிய பணிகளை ஆறே ஆண்டுகளில் நிறைவேற்றியுள்ளதாக கூறினார் அடல் சுரங்கப்பாதை கட்டமைக்கப்பட்ட பணிகள் குறித்து நாட்டில் உள்ள பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள் மாணவர்களுக்கு பாடமாக கற்பிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இதற்காக கல்வித்துறை அமைச்சகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் அடல் சுரங்கப்பாதையைப் போலவே நாட்டின் பல்வேறு முக்கிய திட்டப் பணிகள் விரைந்து நிறைவேற்றப்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயால் இந்த சுரங்கத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டதாகவும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை ஆயிரத்து முன்னூறு பணிகள் மட்டுமே நிறைவடைந்த நிலையில் தாம் பிரதமராக பதவியேற்ற பிறகு ஆறே ஆண்டுகளில் மிக வேகமாக சுரங்கம் கட்டி முடிக்கப்பட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார் உலகத்தரம் வாய்ந்த எல்லை போக்குவரத்தை அரசு ஏற்படுத்தி வருவதற்கு இந்த திட்டம் முக்கிய உதாரணம் என கூறிய பிரதமர் இதே போல் பல்வேறு திட்டங்களை நீண்டகால அடிப்படையில் செயல்படுத்தி முடிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார் ஜாசி பிடிச்ச पड़ती ही है अटल பிரபல் के काम में भी 2014 के बाद अभूतपूर्व तेजी लाई गई बिहारों के सामने आने वाली हर अड़चन को हल किया गया नतीजा ये हुआ कि जहां हर साल पहले 300 मीटर सुरंग बन रही थी उसकी बढ़ा गति बढ़ाकर 1400 मीटर प्रति वर्ष हो गई अटल सुरंग पाद य पुद्धा पणिय वीर अर्पणीपा நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் திட்டமிட்டபடி ஒதுக்கப்பட்ட நிதியில் அடல் சுரங்கப்பாதையை எல்லை சாலைகள் கட்டமைப்பு நிறுவனம் கட்டி முடித்துள்ளதற்கு அப்போது அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார் இந்த சுரங்கப்பாதையில் ஜூன் பதினைந்தாம் தேதி லடாக் எல்லையில் சீன ராணுவத்தை விரட்டியடிக்க உயிர் தியாகம் செய்த இருபது வீரர்களுக்கான நினைவுச் சின்னம் அமைக்கப்பட்டுள்ளதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் கடல் மட்டத்திலிருந்து பத்தாயிரத்து நாற்பது அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள உலகின் மிக நீளமான இந்த சுரங்கப்பாதையால் உலக அளவில் பிரதேசத்திற்கு முக்கியத்துவம் கிடைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர் கூறினார் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்